இதெல்லாம் அந்த வீரராஜ முதலியார் வேலையா தான் இருக்கணும்னு. எந்த வீரராஜ முதலியார்? உங்க அத்தானா? கேக்க அவரு பெரிய மனுஷன். அவரு இந்த மாதிரி சில்ற வேலை எல்லாம் செய்ய மாட்டாரம்மா. அதெல்லாம் கருப்பையா, அவனுக்கு நம்ம பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. அத்தை மகன் தானே, ஆசைப்படாம இருப்பாருங்களா? ஆமா, கல்யாணம் கூட செட்டில் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. சொல்லுவார் சொல்லுவார். அவனுக்கு பொண்ணு கொடுக்கறது ஒண்ணுதான் பாக்கி. கிடக்குறான் காலிப்பய. உங்க தங்கச்சி மகன் தானே, நீங்க அப்படிதான் திட்டுவீங்க. அவருக்கு என்ன சார், ஊருக்கு பெரிய மனுஷன், படிச்சவரு, பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். மலைக்கள்ளன் மலைக்கள்ள அடையாளத்தையாவது சொல்ல முடியுமா? அவர் என்ன சார், 60 வயசு கிழவன் மாதிரி இருக்காரு, திடீர்னு 20 வயசு குமரனா மாறுறாரு. எப்படிங்க சொல்றது? சரிதான், அவன் ஒரு டிராமாக்கார பைய போல இருக்கு. அதான் நினைச்ச வேஷத்தை போட்டுட்டு நமக்கு டிம்கி கொடுத்துக்கிட்டு வர்றான். ஏய் 441. எஸ் சார். ஆமா எஸ் சார். காத்தவராயன்கிட்ட இருந்து மலைக்கள்ளன் தான் உன்னை காப்பாத்துனாங்கறத நீ நேர்ல பாத்தியாமா? இல்ல சார். அங்கதான் இருக்கு பாயிண்ட் சார். எங்க அப்ப நானே சொல்றேன், இந்த காத்தவராயன் மலைக்கள்ள ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் சார். நம்ம புடிச்சுக்கோன்னு பேரை மாத்திக்கிட்டு நாடா மாடுறான் இந்த போர் பாட்டி ஒண்ணு காப்பவே தெரியும் சார். சும்மா ரியா. ஏமா இத்தனை நாளா நீ எங்க இருந்த? மலைக்கள்ளன் பங்களாவில் தான். சொல்றோம் நானும் திருட்டு பயலுக்கு போடுறா தேங்காய் பாலுங்க வரும் நானா. நல்லவங்க எல்லாம் வீடு இல்லாம நடுத்தருவுல அலையிறாங்க, திருட்டு பயலுக்கு பங்களா வேறையா? கருப்பையா எஸ் சார். அந்த பங்களா எங்கம்மா இருக்கு? அதுவும் தெரியாதுங்க. எங்க பார்த்தாலும் ஒரே மலையும் குகையுமா இருந்தது. நான் போனதும் வந்ததும் இருக்குதான், அதனால அடையாளம் சொல்ல முடியலங்க. வழியும் தெரியல, ஆள் அடையாளமும் சொல்ல முடியல. நீ எப்படித்தாமா வீடு வந்து சேர்ந்த? மாந்தோ பிரிக்கிறது பாருங்க, அங்கிருந்து அப்துல் ரஹீம் சார் தான் என்ன கூட்டிட்டு வந்தார். அப்துல் ரஹீமா? இந்த பக்கத்து வீட்டுல இருக்காரு அவரா? ஆமா சார், அவரே தான். அட என்னம்மா அது, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி இருக்கே. மாந்தோப்பு சாயப்ப எங்க, மலைக்கள்ளன் எங்க, அவரு பெரிய மனுஷன், இவரு பெரிய திருடன், நம்பவே முடியலையே. முதலியார் வாரு, எல்லாம் ஒரே சிக்கலா இருக்கு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாக்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அம்மா அந்த மலைக்கள்ளன் உங்ககிட்ட ஏதாவது தவறுதலா நடந்திருந்தா இந்த போர் பாட்டி உன்கிட்ட சொல்லுங்க. இப்பவே போய் அவன் உடம்பு தோல உரிச்சறிஞ்சிடும். அவர் என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துட்டாரு. உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய மனுஷன் சார். என்னம்மா அது, மலைக்கள்ளன், மாந்தோப்பு சாஹிப்பு, வீரராஜன் எல்லாருமே பெரிய மனுஷன்னா அப்ப யாருதாமா திருடன்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறம்மா கண்டுபிடிக்கிறேன். இந்த போர் பாட்டி ஒன் இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டு. அப்போ நாங்க வர்றோம் சார். வாங்க வாங்க. எங்க ரொம்ப நாளா காணோம், ஊர்ல இல்லையா? ஆமா அரியபுரத்துக்கு போயிருந்தேன். அரியபுரமா? ஆமா, மிராஸ்தார் முனுசாமி கிட்ட கொஞ்சம் பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி எல்லாம் அப்படியே நிக்குது பாருங்க. அத பத்தி என்னங்க? டேய் சடையா, காசு கொண்டா? எதுக்குங்க, பரவாயில்ல இருக்கட்டும். ஜமீன்தார் வாழ், எனக்கு கொடுக்க வேண்டியதை பத்தி இப்ப ஒண்ணு அவசரப்பட வேண்டாம். அப்படிங்களா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனாம் லங்கை வேந்தன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கடன்னால ரொம்ப கஷ்டம் தானுங்களே. இப்போ எனக்கு இன்னொரு வகைக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. நீங்க அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு முறை அரிய பிரவந்தீங்கன்னா என்ன பைசல் பண்ணிடலாம். அதுக்கு என்ன எப்ப வேணாலும் வர்றேன். அப்ப நாளைக்கே வந்தீங்களா சௌகரியமா இருக்கும். ஓ வேஷா வர்றேன். சரி, அப்ப நான் போய் ஆக வேண்டியதெல்லாம் கவனிக்கிறேன். தெரிஞ்சிருந்து காசு காட்டு. ஓ நந்தவனத்தில் ஒராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி, நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. சம்போ கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அழகரா கொண்டு வந்தான் ஒரு தோண்டி.
அவன் பூத்தாடி பூத்தாடி போட்டு உடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி சம்போ நந்தவனத்தில் ஓராண்டி நாகுந்தி நீதொந்தி நாருந்தி நானா தனதந்தி நாதந்தி நானா ஜெய் சத்குரு ஜெய் சத்குரு அங்கெங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தம் பூர்த்தியாகி என்ன போலீஸ் ஸ்டேஷனா பதில மடம் அப்பனே மடமானால் என்ன மாளிகையானால் என்ன எல்லாம் நமக்கு ஒன்றுதான் நாமார்க்கும் குடியெல்லோம் நமனையஞ்சோம் பொன்னார்மேனி பொன்னார்மேனி பேருக்கு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கியா யார் மேனி அப்பனே நான் யாரென்று கேட்கிறாயா மகனே உன் மனதை கேள் அந்த நான் என்னும் அகந்தையை கேள் அது சொல்லும் நான் யார் நீர் யார் நாம் எங்கு வந்தோம் எதற்கு இருக்கின்றோம் மகனே அந்த போர்பாட்டி உன் எங்கே ஓஹோ அந்த சோம்பேறிய தேடிக்கிட்டு வந்திருக்கியா ஏய் நீ மரியாதையா வெளியே போக மாட்டே நீ 24 மகனே யாரையும் கூப்பிடாதே இந்த கட்டை எப்படி வந்ததோ அப்படியே போய்விடும் சஞ்சலத்தால் வாடும் சப் இன்ஸ்பெக்டரே நீரே நாம் நாமே நீர் ஏய் 24 இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு ஆஹா ஹாஹா என்ன கை ரே கை இந்த சப் இன்ஸ்பெக்டர் சர்க்கிளாக போகிறார் அந்த 441 சப் இன்ஸ்பெக்டராக போகிறார் அட போதையா ஜோசியம் ஏ 441 எஸ் சார் அட நீயா இது என்னயா இது வேஷம் இந்த தொப்பியும் பில்ட்டும் போட்டுட்டு போனா யார் சார் கிடைக்கறாங்க இந்த மாதிரி பிச்சைக்கார வேஷத்துல போனாலாவது அபாரம்யா உங்க மூளை ஏய்யா இதெல்லாம் உனக்கு எங்கயா கிடைச்சது சார் எனக்கு ரெண்டு பெண்டாட்டி இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்படும்னு தயாரா வச்சிருக்கேன் சார் அது சரி இந்த வேஷம் போட்டு போனியே என்னயா கண்டுபிடிச்ச எங்க சார் போன முத முத உங்ககிட்ட வந்து தான் ட்ரெயின் பார்த்தேன் எப்படி சார் இந்த ஐடியா நீங்க கூட ஏமாந்துட்டீங்க சார் அச்சே வாய முடிய இங்க டிஎஸ்பி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு என்ன டிஎஸ்பி கிட்ட இருந்து வந்திருக்கா வந்திருக்கும் அந்த பாலத்து ஜோசியன் சொன்னது சரியா போச்சு சார் என் ப்ரமோஷனை பத்தி என்ன சார் எழுதி இருக்கு ஆ எழுதி இருக்கு எழுதி இருக்கு இன்னும் ஒரு மாசத்துல இந்த கேஸ்களை எல்லாம் கண்டுபிடிக்கலன்னா உனக்கு எனக்கு சீட்டு கிழிஞ்சிரும்னு எழுதி இருக்கியா சரி நான் அந்த அப்துல் ரஹீம் வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துறேன் எதுக்கு சார் ஆ அவர் பிரியாணி செஞ்சு போடுவாரு சாப்பிட்டு வரதுக்கு சார் நானும் கூட வரேன் சார் அடச்சே நீ எங்க ஏறிய எஸ் சார் 29 எஸ் சார் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வாப்பா சலாம் அலைக்கும் சார் சலாம் ரஹீம் சார் பைட்டியே பைட்டியே யா சார் விசேஷம் இருக்கா ஒன்றும் இல்லை உங்களை பார்க்கலாம்னு ரெண்டு மூணு தடவை வந்திருந்தேன் நீங்க ஊர்ல இல்லைன்னு ஆம் சார் நம்ம கொஞ்சம் அவசரம் வேலையா மதராஸ் மேல போயிருந்தோம் ஆமா ஆமா அப்படித்தான் கேள்விப்பட்டேன் அரே மஜே ஜி சார் தர்வாஜா பந்த் கரோ மனுஷன் கீ உள்ளே விடாது அச்சே சார் யா சார் ஏதாவது அவசரம் காரியம் அவசரம் ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் சந்தேகங்களை கேட்டுட்டு போறான்னு கொஞ்சம் என்ன சார் ரொம்ப சொல்றான் கேளுங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்க இந்த மலக்கள்ளனை பத்தி எந்த மலக்கள்ளன் சொல்றான் மலை மேல இருக்கான் கொலை கொள்ளை செய்யறான் ஊர் மேல சொல்றாங்கோ அந்த மலக்களும் சொல்றான் ஆமா ஆமா அவனேதான் அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அரே கியாசா படே படே இன்ஸ்பெக்டர் படே படே போலீஸ் படே படே சிப்பாயி த்ரீ துப்பாயி த்ரீ பேருக்கு தெரியாம நம்மளுக்கு தெரியறா இன்ஸ்பெக்டர் சாப் நம்ம கிட்ட விளையாடுறா சாப் நம்மளுக்கு கொஞ்சம் அவசரம் வேலை இருக்கான் வரான் சாப் ரஹீம் சார் உட்காருங்க நீங்க மலக்கள்ளனுக்கு நெருங்கிய சிநேகிதர்னு தகவல் கிடைச்சிருக்கு அரே கியா சார் எத்தனை கொலை எத்தனை கொள்ளை எத்தனை திருட்டு நடந்தான் அதுக்கு தகவல் கிடைச்சான் இல்லை நம்மளுக்கு மேல தகவல் கிடைச்சான் அரே சாப் கேசவலால் வீட்டுமே திருட்டு போனா கண்டுபிடிச்சான் சிலோன் ராமையா நகப்பட்டி பிடிச்சான் அதெல்லாம் அப்படி வச்சான் மலக்கள்ளன் நம்மளுக்கு தோஸ்தின்னு கண்டுபிடிச்சான் வாரே வா அரே இன்ஸ்பெக்டர் சாப் நம்மளுக்கு மேலே தப்புன்னு நினைச்சான் அப்படி நினைக்காதே சாப் ரஹீம் சாப் நான் ஒண்ணு கேக்குறேன் கோச்சுக்க மாட்டீங்களே கேளுங்க சாப் பூங்கோதைய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நீங்க தானே யார் சாப் சொன்னா
பூங்கோதை அம்மாளே சொன்னாங்க. பூங்கோதை அம்மா சொன்னாங்க. அய்யோ அல்லாஹ். இன்னும் என்ன சாப் சொன்னா? இன்னும் எவ்வளவோ சொன்னாங்க. இப்போவாவது ஒப்புக்கொள்றீங்களா நீங்கங்கறத? ஆ சாப். சுக்கேச முலையா நம்மளுக்கு பக்கத்து வீடு. அவருக்கு இப்போ காணா போறான். நம்ம கண்டுபிடிச்சு கொண்டாந்தான். பாஸ். அதனால தான். அரே கே அதனால சாப். பெரிய பெரிய இன்ஸ்பெக்டர் படா படா சீடி நம்ம கண்டுபிடிச்சான்ல. நம்ம கண்டுபிடிச்சான். தப்பா சாப். தப்புன்னு சொல்லலீங்க. இதெல்லாம் பாக்கும்போது மலக்கள்ளன் உங்களுக்கு ரொம்ப ஸ்நேகிதன்னு தெரியுது. ஆ சாப். மலக்கள்ளன் நம்மளுக்கு தோஸ்தி இருக்கான். நம்ம என்ன சொல்றான்? அதுக்கு இல்லீங்க. உங்க சகாயம் இருந்தா மலக்கள்ளனே அரே நம்ம தோஸ்தி புடிச்சு குடுக்க சொல்றான். தேகோ சாப். ஹம் முஸ்லிமான். நமக்கறாம் வேற செய்றான்ல. மலம் ரஹீம் சாப். உங்க நன்மைக்காக தான் நான் இவ்வளவும் சொல்றேன். இல்லன்னா என் டியூட்டிய நான் செய்ய வேண்டி வரும். அரே என்ன சாப் மிரட்டுறான்? நம்மளுக்கு காபராபடுத்த பாக்குறான். ஏகோ சாப் மலைக்கள்ளன் நம்மளுக்கு தோஸ்த். பூங்கோதைய மாக்கி அவங்க வீட்டுல சத்தான். இது சாப் நம்மளுக்கு செஞ்சான் தப்பு. இதுக்கு என்ன கேஸ் போடுறான்? கோர்ட்டுக்கு சாப். ரஹீம் சாப்